تشرفوا يا جماعة. الله الله أكبر. வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான தகவல் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா, சர்வதேச அளவில் இந்த உலகளாவிய ரீதியிலேயே ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு 10-14 வருடங்களுக்கு முன்னதாக இலங்கையில் எவ்வாறு ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றதோ, அதாவது அதே மாதிரி இலங்கை இராணுவத்தினருக்கும் இடையில வந்து எவ்வாறு ஒரு உள்ளூர் போர் நடைபெற்று அது இறுதி போர் கட்டத்தில் 2009 ஆண்டு அளவில் அது முடிவுக்கு வந்திருந்தது. ஒரு 30 வருட கால போராக இருந்தது, அது முடிவுக்கு வந்திருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இப்பொழுது இன்னொரு இடத்துல நிலவி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த இலங்கையில் நடந்த அந்த ஒரு போரை வந்து எவ்வாறு உலகளாவிய ரீதியில் இருந்து செய்திகளையும் சரி எல்லாவற்றிலையும் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த மாதிரியாகத்தான் இன்றைக்கு இந்த ஒரு போரும் வந்து பார்க்கப்படுகின்றது. அப்படி எங்க என்ன போர் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். என்ன போறன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு கடந்த 100 ஆண்டு காலமாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனர்களோட பிரச்சனை இன்னுமா முடியல அப்படின்ற மாதிரி இதை கேட்டோம் நிறைய பேருக்கு இருக்கு. நிச்சயமாகவே இது நிறைய காலமாக தொடர்ந்து கொண்டு வருவது. ஸோ இப்படி இருக்கிற பொழுது கொஞ்ச காலமாக எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் இருந்தது. மறுபடியும் புதிதா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனால், இந்த ஒரு போர் ஒருவேளை அவர்களினுடைய இறுதி போராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஒரு பெரிய போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அளவில் இது வந்து பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. நிச்சயமாக சொல்ல போனால், நேற்றைக்கு அதிகாலையில இருந்து இந்த போர் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போரை யார் ஆரம்பித்தார்கள், எதற்காக ஆரம்பித்தார்கள், என்ன நடந்தது அப்படி என்கின்ற முழு விபரமும் பார்க்கலாம். இந்த இஸ்ரேலுக்கும் காசா எனப்படுகின்ற அந்த பகுதியில் வாழக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கும் இடையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு தடுப்பு பாதை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த காசா வந்து 2007 ஆண்டுக்கு பின்னராக ஹமாஸ் எனப்படுகின்ற ஒரு இயக்கம், ஒரு போராளி இயக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஒரு இயக்கத்தின் கீழ் வந்து அந்த காசா வந்து செல்கின்றது. அவர் அந்த ஹமாஸ் இயக்கத்தின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த காசா இருக்கின்றது. அந்த கட்டுப்பாடுகள் வந்ததன் பின்னராக இஸ்ரேல் வந்து ஒரு தடுப்பு பாதையை உருவாக்குகின்றது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்குள்ள வர வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு ஒரு சில இந்த ஐடி ப்ரூஃப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டுத்தான் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழையலாம். இவர்கள் வந்து ஏன் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்குள்ள நுழையணுமா தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கே, பேசாமல் இருந்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அங்கே போகாமல் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாமே அங்கே இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கின்றது. காசாவில் வந்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காகவே வேலைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிச்சுனா அங்கே இஸ்ரேலுக்குள்ள தான் போகணும். இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் வந்து இந்த பாதையை இஸ்ரேல் வந்து பூட்டி விடுகின்றது. இஸ்ரேல் இராணுவம் வந்து பூட்டி விடுகின்றது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன காரணம் என்று கேட்டபொழுது, ஆகஸ்ட் அளவில் வந்து ஒரு சில ராக்கெட் வந்து இங்கால, அதாவது இஸ்ரேலுக்கு காசாவில் இருந்து ஏவப்பட்டிருக்கின்றது, அதனால நாங்கள் வந்து செப்டம்பரில் பாதியை பூட்டிடுவோம் என்ற மாதிரியாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இதையடுத்து இஸ்ரேலுமே செப்டம்பரில் ஒரு கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இந்த பாதையை பூட்டி வைத்திருக்கின்றது. அப்போ இந்த பூட்டி வைத்ததை அடுத்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்படும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, வேலை இருக்காது. ஸோ நிச்சயமாக நிறையவே குழப்பங்கள் இருக்கும். சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. ஒருத்தன் எவ்வளவோ துன்பத்தை தான் தாங்க முடியும், எவ்வளவோ பிரச்சனையடா தருவீங்க என்ற மாதிரியாகத்தான் இந்த காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு இருந்திருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த இஸ்ரேல் நாட்டவர்கள் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால், அங்கே அரசாங்கம் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து இந்த காசாக்குள்ளேயே நிறைய குடியிருப்புகளை புதிதாக அமைத்து அங்கே வந்து யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டார்கள். இப்படியாக அவர்களை குடியமர்த்தியதன் பின்னராக, நாங்கள் யூதர்களை பார்க்க வருகின்றோம் என்கின்ற சாட்டில் இந்த இஸ்ரேல் அரசாங்கம் வந்து காசாக்குள்ளே வந்து செல்வது மட்டுமின்றி, அவர்கள் வருவது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீனர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், என்ன தொழில் புரிகின்றார்கள் என்றது எல்லா தகவல்களையுமே வந்து சேகரிப்பது அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படியாகத்தான் அவர்கள் வந்து சென்று கொண்டிருந்திருக்கின்றார்கள். இது வந்து இந்த பாலஸ்தீனர்களுக்கு கொஞ்சமே சிக்கலா இருக்குது. இப்படி நம்ம வீட்டில் யாராச்சும் அடிக்கடி வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமே என்னடா இது, ஒரு ஒரு பிரைவசியே இல்லாத மாதிரி இருக்கு என்ற மாதிரி இருக்காது. அந்த மாதிரியாகத்தான் இந்த பாலஸ்தீனர்களுக்கும் வந்து என்னடா இவங்க இதை சாட்டி சாட்டி, அதாவது யூதர்களை இங்கே பார்க்க வரும்னே வந்து கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ஒரு கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. சரி, இது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, இதுவும் கிடையாது. இன்னமும்
மிகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீனர்களுடைய இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் இருக்குதானே, அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் இந்த இஸ்ரேல் அதிகாரிகள் வந்து வருவது, அவர்கள் வந்து பாதணிகளுடனே உள்ளே செல்வது, அவர்களினுடைய அந்த புனித ஸ்தலங்களை சரியாக அவர்கள் மதிக்காமல் அவற்றை வந்து அவமதிக்கும் முகமாக அவர்கள் நடந்து கொள்வது, இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்து 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 ஒரு கட்டத்தில் பொறுக்கலாது, இது இப்படியே பார்த்துக்கொண்டிருந்தா எங்களால் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு கட்டத்தில் இவர்கள் பொறுமையை இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லலாம். அப்படி ஒரு கட்டம் தான் நேற்றைய தினம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஹமாஸ் அமைப்பினர் தங்களுடைய தாக்குதலை தொடங்குறதுக்கு முன்னதாகவே அருகில் இருக்கக்கூடிய அரேபிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தகவல் ஒன்றை அனுப்பி வைக்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது எங்களுக்கான ஒரு போர், அதாவது எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் மீட்கக்கூடிய ஒரு விஷயம், ஆகவே நிச்சயமாக எல்லாருமாக இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவோம் என்கின்ற மாதிரியாக அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தகவல்கள் அனுப்பி வைக்கின்றது. அனுப்பி வைத்ததன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, திடீரென ஒரு 20 நிமிடத்துக்கு இடையிலேயே 5000 ராக்கெட்டுகள் மேலே வந்து ராக்கெட்டுகளுக்கு மேலே ஏவப்படுகின்றது, எங்கே இஸ்ரேல் மீது வந்து ஏவப்படுகின்றது. அப்போ இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அயன் டோம்ஸ் எல்லாம் என்னாச்சு, அதாவது இந்த இஸ்ரேலுக்குள்ளே ஏதாவது தாக்குதல் நடத்த முடிந்தால் அதனை தடுக்கும் விதமாக இஸ்ரேலை சுற்றியே ஒரு அயன் டோம்ஸ் எல்லாமே நிறுவப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அதனை தாண்டியுமா இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது என்றால், நிச்சயமாக அதனை தாண்டித்தான் நடந்திருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவம் சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் இந்த தாக்குதல் வந்து அமைந்திருக்கின்றது. இந்த ராக்கெட்டுகள் மட்டும் ஏவப்பட்டது மட்டுமின்றி விமானம் மூலமாக சென்று பரஷூட்ஸ் மூலமாக உள்ளுக்கு ஒரு 60 மேற்பட்ட இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இறங்கியிருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்குள்ள. இவர்கள் இறங்கியது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள், கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எப்பொழுதுமே ஒரு இயக்கம் வந்து ஒரு போராட்டத்தில் வந்து தங்களுடைய கொள்கைகளுக்காக தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது அந்த போரால் அந்த போராட்டத்தால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் தான் நிச்சயமாக அந்த போர் பாராட்டத்தக்க விதத்தில் இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மாறாக இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து சென்று அங்கு பொதுமக்களையும் கூட சரமாரியாக சுட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இவர்கள் வந்து ஒரு போராட்ட அமைப்பு கிடையாது, இவர்கள் வந்து தீவிரவாத அமைப்பு என்கின்ற மாதிரியான பேச்சுக்களும் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த போனவர்கள் வந்து தாக்குதலை மேற்கொண்டது மட்டுமில்லாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகள் ஒரு சிலரை வந்து பணைய கைதிகளாகவும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது இந்த ஹமாஸ் அமைப்பினரிடம் ஒரு சிலர் வந்து பணைய கைதிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது, அவர்களை மீட்கப் போகின்றதா அல்லாட்டி தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றதா என்கிறது எல்லாமே இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் தெரியும். காலங்கள் என்றதை விட அடுத்தடுத்த நாட்கள்லேயே நடக்க இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேலும் கூட தற்பொழுது ஸ்டேட் ஆஃப் வாரை வந்து அறிவித்திருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் வந்து காசாவில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்பினர் இப்படி ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் நிச்சயமாக அதுக்கு பதிலடி இருக்கும், அது இன்னுமே மோசமாக இருக்கும் என்றது இந்த பாலஸ்தீனர்களுக்குமே தெரியும், இஸ்ரேல் அமைப்பினருக்கும் தேவை தெரியும், ஏன் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். ஆகவே நிச்சயமாக எல்லாத்துக்கும் துணிந்துதான் இந்த ஹமாஸ் அமைப்பினருமே இறங்கி இருப்பார்கள். இப்பொழுது எதிர்த்தாக்குதலை இஸ்ரேலுமே நடாத்த இருக்கின்றது. இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இவற்றிற்கும் எல்லாத்துக்கும் மேலாக அமெரிக்கா வந்து தற்பொழுது இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டி இருக்கின்றது. அதாவது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்கு பணம் வேணுமா நாங்கள் தர்றோம், ஆயுதம் வேணுமா நாங்கள் தர்றோம் என்று சொல்லி தன்னுடைய ஆதரவை அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறது. ஆகவே இது வந்து பெரிய ஒரு உலக போராக மாறப்போகின்றதா, இந்த ஒரு இறுதிக்கட்ட போருடன் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை முடிவுக்கு வருமா என்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதைவிட முக்கியமாக இந்த காணொலி வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று போய்கொண்டே இருக்க போது. ஏன் அப்படின்னா, இந்த ஹமாஸ் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, இந்த ஹமாஸ் அமைப்பு யாரு, எப்படியெல்லாம் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க, இதை தாண்டி இந்த இஸ்ரேல் என்றது, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்றது எப்பொழுது ஆரம்பித்தது, ஏன் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறது என்ற எல்லா கதைகளையும் ஆரம்பத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் எல்லா ஸ்டோரி, அதாவது வரலாற்றையே நாங்கள் முழுவதுமாக திரும்பி பார்க்க போகின்றோம். ஆகவே நிச்சயமாக தொடர்ந்து நீங்க பார்த்துக்கொண்டே இருங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி பாட்டா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ இதை பத்திய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக உடனுக்குடனே வந்துகொண்டே இருக்கும். ஸோ தொடர்ந்தும் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்த்துக்கொண்டே இருங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்து நின்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.